தூயதோர் உள்ளத்தை இறைவா என்னகத்தே உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலர் செய்யும். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆளுமை பரிமாணங்கள், உளவியல் சார்ந்த ஆளுமை பரிமாணங்கள் பாடப்பகுதியில் நாம் இன்றைய வகுப்பில் மன அழுத்த மேலாண்மை என்ற அலகில் அழுத்தத்திற்கான துலங்கல்கள் குறித்து படிக்க இருக்கின்றோம். இதில் உளவியல் துலங்கல்கள், நடத்தை துலங்கல்கள், உடலியல் துலங்கல்கள் மற்றும் மன அழுத்தம் உருவாக்கும் சூழல்கள், அதில் வாழ்விட சூழல்கள், நடத்தை மாற்றங்கள் குறித்து நாம் இன்றைய வகுப்பில் படிப்போம். முதலில் மன அழுத்தத்திற்கான அடிப்படை. மனம், அதாவது மனிதன் என்பவன் மனம் சார்ந்தவனாக வாழ்கிறான். அவன் மனத்தை பொறுத்தே அவனுடைய வாழ்வியல் என்பது ஆளுமை நிறைந்ததாகவும் குறை ஆளுமையா உடையதாகவும் மாற்றம் பெறுகிறது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனசை இறுக்கி பிடிச்சிக்க, இப்படிலாம் சில பழமொழிகள், வார்த்தைகள், மேற்கோள்கள் உண்டு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு வள்ளுவம் சொல்கிறது. அப்படிப்பட்ட மனத்தை எப்படி ஒரு மனிதன் காத்து கொள்ள வேண்டும்? மனம் செம்மையாக இருந்தால் அவன் வாழ்வு செம்மையாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆக செம்மையான மனம் எந்தெந்த நிலைகளில் சிதைவிற்கு ஆளாகிறது, சிதைவிற்கு ஆளான மனம் எந்தெந்த சூழ்நிலைகளில் தடுமாற்றம் அடைகிறது, அந்த தடுமாற்றங்களால் விளையும் விளைவுகள், இவற்றையெல்லாம் ஆளுமை என்பது நிர்ணயிக்கிறது. குறை ஆளுமை, நிறை ஆளுமை என்று நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஆக மனதை நாம் சரியாக புரிந்து கொள்ள, மனத்தின் எண்ணங்களை நாம் சரியான நிலையில் வரையறுக்க இந்த மன அழுத்த மேலாண்மை, அதாவது மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த அழுத்த மேலாண்மை அலகில் மன அழுத்தத்திற்கான அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கே ஊக்கிகளால் ஏற்படுகின்ற தடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஊக்கிகள் அப்படின்னு சொன்னாலே ஒரு மனிதன் எதையாவது கொண்டு இயக்கப்படுகிறான். அப்போ அந்த இயக்கம், அந்த இயக்குவிக்கின்ற அந்த ஊக்கி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஊக்கி என்பது அவனிடத்தில் ஏற்படுத்துகின்ற தடை. பொதுவாக இப்பொழுது ஒரு மணி அடிக்குது, அலாரம் அடிக்குது இல்லையா காலையில் எந்திரிக்கிறதுக்கு. அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த அலாரத்தை நிறுத்திடுறான். இப்போ அலாரம் என்பது ஒரு வகையான ஊக்கி, அதை நிறுத்திவிட்டு திருப்பியும் தூங்குறது. ஸோ அந்த ஊக்கி என்பதே அவனுக்கு ஒரு தடையாக, சில நேரங்களில் உற்சாகத்தை கொடுப்பதற்கு பதிலாக தடையாக அமைகிறது. அதே போல இலக்கை அடைவதில் தாமதம், ஒவ்வொரு மனிதனுக்கும் இலக்கு லட்சியம் என்பது உண்டு. அந்த இலக்கை அடைவதில் இப்போ 5 வயசில் நல்ல குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், நல்லா நடந்து நல்ல எல்லாத்துலேயும் திறமையாக இருக்கணும், தன்னைத்தானே தன்னைக்கு, அதாவது தனக்கான உடைகளை உடுத்தி கொண்டு பையை எடுத்துக்கிட்டு அது இந்த இடத்துக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறோன்னு தெரியணும். அதே மாதிரி இப்போ சொல்லுவாங்க இல்லையா, 1 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தை அடி எடுத்து வைக்குதா, நடக்குதா? அப்போ அப்படி இல்லை, 2.5 வயசில் தான் அந்த குழந்தை அடி எடுத்து வைக்குது. அதுபோல் ஒவ்வொரு நிலைகளிலும் தன் இலக்கை அடைவதில் தாமதம், அது வளர்ந்த நிலை வரைக்கும். ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் 20 வயசில் 8 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு 8 வயது அப்படின் போது ஒரு இலக்கை அது அடைதல் வேண்டும். அப்போ அந்த 8 வயதில் அடைய வேண்டிய அடைவை அது அடையாமல் அது 10 வயது, 12 வயது, 18 வயதாக மாறுகின்ற பொழுது அங்கு அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை, அதாவது வாழ்கின்ற சூழ்நிலை மகிழ்ச்சியானதாக சுதந்திரமானதாக இருக்க வேண்டும். அடுத்தது விருப்பங்கள் தேவைகளில் இடையூறு. இப்போ ஒரு மனிதனுடைய விருப்பங்கள் இல்லா, அதாவது ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது, விருப்பங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது, தேவைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லாருக்கும் ஆசைகள், விருப்பங்கள், தேவைகள் என்பது இருக்கிறது. அந்த தேவைகளை அடைவதற்கு அதில் ஏற்படுகின்ற இடையூறுகள் இந்த அழுத்தத்தை விளைவிக்கிறது. ஒரு செயலை செய்ய விடாமல் தடுப்பது அப்படின்றது கூட இந்த அழுத்தத்தை உண்டாக்கும். உடல் சமூக பொருளாதார தடைகள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உடல் சார்ந்த தடைகள், சமூகம் சார்ந்த தடைகள், பொருளாதார தடைகள், இவை அத்தனையுமே ஒரு மனிதனுடைய ஆளுமை வளர்ச்சியில் முதன்மை வகிக்கிறது. இவை தடைகளாக மாறுகின்ற பொழுது அங்கு அழுத்தம் ஏற்படுகிறது.
அதோடு கூட கற்றலில் தாமதம், எதை ஒன்றும் அறிந்து கொள்வதில், புரிந்து கொள்வதில், தெரிந்து கொள்வதில் தாமதம். சொல்லுவாங்களே டியூப்லெட்டு, சரியான டியூப்லெட்டு, லேசாக தான், லேட்டாக தான் இதுக்கு புரியும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு நிலை, அதுவும் ஒரு அழுத்தத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி அழுத்தத்திற்கு உள்ளான மனித மனம் நடத்தை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கிறது. நடத்தை அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நம்ம சொல்லுவோம்ல பிஹேவியர். அந்த பிஹேவியர் அப்படின்னும் போது உளவியல், உடலியல் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தை அப்படின்னு மூன்று நிலையில் உளவியல் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இப்போ நடத்தை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவை அதில் உளவியல் வெளிப்பாடுகள் என்னன்னு பாருங்க. உணர்வற்ற நிலை, முரண்பட்ட நிலை. உளவியல் நிலை என்று சொன்னாலே அகம் சார்ந்த கூறுகள். இப்போ அகம் சார்ந்த கூறுகளில் என்ன ஏதுன்னு சொன்னால் தான் புரியும். ஒரு எந்த ஒரு மனிதனாலும் இன்னொருத்தருடைய மனசில் இன்னொரு மனிதனுடைய மனதில் என்ன இருக்கிறது, அவங்க எதை நினைக்கிறாங்க, அவங்க எதை உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொள்ள முடியாது. அந்த அப்போ அந்த தனி மனிதன் உணர்வற்ற நிலைக்கும் முரண்பட்ட நிலைக்கும் உட்படுகின்றான். அடுத்தது மனம் நினைவுகளில் சிதைவு. அதாவது நல்லதே என்னன்னோ அப்படின்னு சொல்லுவாங்களே, நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நல்லவை எண்ண முடியாமல் எல்லாவற்றையுமே எதிர்மறையாக, இப்போ நம்ம வண்டியில் போனால் விபத்து வந்துடுமா, நடந்து போனால் காலில் இடிச்சுக்குவோமா, இது மாதிரி எதையாவது ஒன்றை எதிர்மறையாக நினைத்து 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 அந்த மனம் என்பது அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள் எரிச்சல் மனநிலை. யார் என்ன எப்படி சொன்னாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களால அந்த சூழ்நிலையோடு ஒத்து போக முடியாமல் எல்லாத்துக்கும் கோபம் வரும், அது எரிச்சல் மனநிலை. அடுத்தது பாருங்கள் தன்னம்பிக்கையின்மை. ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், அது தன்னை குறித்த நம்பிக்கைங்கிறது இன்னும் பெரிய அவசியம். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாமல் அதில் குறைபாடு ஏற்படுகின்ற பொழுதும் அங்கு வந்து அழுத்தம் ஏற்படுகிறது. அடுத்து மனக்கவலை, எல்லாவற்றையும் மனசில் போட்டுக்கிட்டு அதையே நினச்சி நினச்சி நினச்சிட்டு அதிலே சோர்ந்து தோய்ந்து போகின்ற தன்மை. அதாவது கவலைகளை சொல்வாங்க, ஒரு பழமொழி சொல்வாங்க, கவலைகளை செருப்பு போல் என்ன செய்யணுமா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவுத்து வச்சுடணும். இப்போ எப்படி நம்ம செருப்பு அவுத்து வச்சுட்டு தான் தூங்க போகிறோம், அதுபோல் கவலைகளையும் அவுத்து வச்சுட்டு போயிடணும், எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபோல் முடிவெடுத்தலில் தடுமாற்றம். எந்த ஒரு நிலைகளும் இப்போது இந்த பாடம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வேணாம் அடுத்த பாடம் படிக்கலாம், இது போன்ற ஒரு சிறிய இப்போ இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க, இது இல்லை வேணாம் அது வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதை விடாது அதை விடாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தடுமாற்றங்கள். அடுத்து தாறுமாறான சிந்தனைகள். அதாவது இதை தான் சிந்திக்கணும், மனுஷனுக்கு வந்து உயர்வான சிந்தனைகள் தான் அவனை உயர்த்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு குரல் சொல்கிறது. ஆனால் அந்த சரியான சிந்தனைகள் இல்லாமல் தாறுமாற சிந்தனைகள் ஏற்படுகின்ற பொழுது, அந்த சிந்தனைகள் வெளிப்படும் பொழுது அவன் அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தன்னிலை மறத்தல். ஏதோ ஏதோன்னு பார்த்துக்கிட்டு அவங்க யார் என்ன, அவங்க பேர் என்ன, அவங்க என்ன எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற நிலைகள் கூட மறந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த அழுத்தம் வந்து நடத்தையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் நடத்தை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய உடலியல் வெளிப்பாடுகள். இப்போ ஏற்கனவே நம்ம உளவியல் வெளிப்பாடுகள் பார்த்தோம், உடலியல் வெளிப்பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லையா. இப்போ விரைவான நாடி துடிப்பு, எதுக்கு பார்த்தாலும் படபடப்பாக இருக்கும் அப்படியே. அப்புறம் சீரற்ற இதய துடிப்பு, ஹார்ட் பீட்டு அப் அண்ட் டவுனாக மாறுகின்றது. அது பதற்றம், தடுமாற்றம், கை கால் நடுக்கம், எதாவது கேட்டால் உடனே நடுங்கும், சுவாச கோளாறு, மூச்சு விடவே முடியாது அவங்களால, சரியாக மூச்சு விட முடியாது. அதுக்கப்புறம் என்ன கோபம் வருதுன்னா பற்களை வந்து நர நர நரன்னு கடிப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே அவங்களை பார்க்கின்ற பொழுது அழுத்தத்திற்கு உள்ளானவர்கள் அவர்களுடைய உடல் வெளிப்பாடுகள் இப்படியாக இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் நடத்தை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நடத்தை வெளிப்பாடுகள், பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த செயலில் உற்சாகமின்மை, ஏதாவது ஒன்று செய்ய, ஒன்றும் இல்லை ஒரு சாப்பிட்ற விஷயமே வச்சுங்களேன், மெதுவாக கைக்கும் வலிக்காமல் வாய்க்கும் வலிக்காமல் அந்த சாப்பாடு என்ன கொடுத்துருக்காங்க எது கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தெரியாமல் அப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே பேனா வலிக்காது, பேப்பருக்கு வலிக்காது, அந்த என்ன எழுதணும்னு தெரியாது, அந்த மாதிரி எல்லா நிலைகளிலுமே ஒரு உற்சாகம் இல்லாத தன்மை. அடுத்து போதை பழக்கங்களுக்கு அடிமையாதல், என்ன செய்யறதுன்னு தெரியாது இல்லையா அவங்களுக்கு, சக மனிதர்களோடு சக சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாததுனால போதை பழக்கங்களுக்கு எளிதில் அடிமையாயிடுவாங்க. வெறித்து பார்த்தல், விபத்து ஏற்படுத்தல், அதாவது எதையாவது ஒன்று வெறிச்சு பார்க்கறது, அதாவது சொல்லுவாங்க இல்லையா என்ன மோட்டு வலையை முறைச்சி முறைச்சி பார்க்குறதெல்லாம் கேட்பாங்க. சிலர் வந்து ஏதாவது கோபமாக இருந்தாங்களா இல்லை கவலையாக இருந்தாங்கன்னா எங்கேயா மூலையில் போய் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் ஒரு வகையான அவங்களுடைய, அதாவது மனம் என்பது அழுத்தத்திற்கு ஆட்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய
துலங்கல்கள், விபத்து ஏற்படுத்தல். அதே மாதிரி எந்த ஒரு செயல் எடுத்தாலும் ஒரு ஒரு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடு, இல்லை ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுன்னா கூட உடனே அதை போட்டுருவாங்க. அந்த மாதிரி அப்போ வண்டி எடுத்துகிட்டு போனால் அதுவும் விபத்து. இது போல் பல விபத்துகள் ஏற்படும். அப்புறம் நகங்கடித்தல், என்ன செய்யறதுன்னு தெரியாத போட்டு கையை பிச்சு 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 கடித்து எடுப்பாங்க. அப்புறம் இல்லைன்னா காலாட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த காலாட்டுதல் என்பது பெரியவங்க அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க. அதுவும் வீட்டில் உட்காந்துருந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி கால் ஆட்டினா காலிலே போடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் போட முடியுமானா அது ரொம்ப கஷ்டம். அந்த காலாட்டுதல் என்பது கூட அந்த மனிதனை சுயநிலவில் நின்று பிறழ்வு நிலைக்கு மாற்றக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த நடத்தை வெளிப்பாடு தவிர்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது உறக்கமின்மை, இல்லை தூங்கவே மாட்டாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஏதாவது யோசிச்சுட்டு நடப்பாங்க, போவாங்க வருவாங்க இப்படி இருப்பாங்க. இல்லைனா பாருங்கள் அப்படியே நீண்ட உறக்கம், யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்ன சாப்பிட்றாங்களோ என்ன செய்கிறாங்களோ இல்லையோ ஆழ்ந்த உறக்கத்தில் அவங்க இருப்பாங்க. இப்போ ஆக இந்த அழுத்தத்திற்கான துலங்கல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நடத்தை வெளிப்பாடுகள், உடலியல் வெளிப்பாடுகள், புலவியல் வெளிப்பாடுகளை நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள் மன அழுத்தம் உருவாக்கும் சூழல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எந்தெந்த சூழல்கள், அதில் குறிப்பாக வாழ்விட சூழல். இப்போ நம்ம உளம் சார்ந்தது, உடல் சார்ந்தது, நடத்தை சார்ந்ததுன்னு தனி மனித நிலையில் நம்ம பார்த்தோம். இப்போ வாழ்விட சூழல்கள் அப்படின்னு சொல்லும்போது சுற்றுப்புற சூழல், ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குவதில் மரபும் சூழலும் இரண்டும் முக்கிய பங்கை வகிக்கின்றது. அதாவது மரபு உருவாக்கினாலும் சூழல் தீர்மானிக்கிறது நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த அழுத்தம் உருவாக்கும் சூழல்களில் இந்த வாழ்விட சூழல்கள் எவ்விதம் வந்து தங்களுடைய பங்கை நிரப்புகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்விட சூழல்கள் சரியாக இல்லைனாலும் இந்த மன அழுத்தம் அதிகமாகும். அதில் முதல்ல சொல்கிறாங்க பாருங்கள், தாய் செய் உறவில் சிக்கல். இப்போ ஒரு குழந்தைய தாய் யார் உலகத்தில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு அம்மா மட்டும் அந்த குழந்தைய ஏதாவது சொல்லிட்டாங்க இல்லை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இல்லை அந்த குழந்தை கருவில் இருக்கும் போதே அந்த தாய்க்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா அந்த குழந்தை வந்து சொல்லுவாங்க இல்லையா புள்ளத்தாச்சியாக இருக்கா அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு. அப்படியே என்ன அப்படின்னா அந்த குழந்தை முழு ஆளுமை நிறைந்ததாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை கருவிலேயே பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும், எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல். அப்போ அந்த எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் கருவில் உள்ள சிசு வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த தாயை சரியாக பராமரிக்க வேண்டும். அப்போ தாய் செய்வுறவில் சிக்கல் இல்லாமல் இருந்தால் மன அழுத்தத்தை தவிர்க்கலாம். ஆனால் சிக்கல் இருக்கின்ற பொழுது, மாறுதல்கள் ஏற்படுகின்ற பொழுது, சூழல் அப்போ சொல்கிறாங்களே அந்த ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போ ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு ஆண் குழந்தையாக இருந்தால் சிலர்லாம் நல்லா ஊட்டி வளர்ப்பாங்க அந்த கருவில் சுமந்துருக்கிற தாயை, அப்படி இல்லை பெண் குழந்தை தானே இல்லை போய் அழிச்சிடு இல்லைன்னு எட்டி உதைக்கிறது, இந்த மாதிரியான சூழல்கள், குடிச்சிட்டு அடிக்கிறது, அந்த நேரங்களில் அந்த கருவுற்ற தாயை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்ற பொழுது அங்கே மன அழுத்தம் அந்த குழந்தைக்கு நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து குழந்தையின் பருவ மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீட்டு சுதந்திரம், வெளி உலக கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பருவ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்களே இளமை பருவம், குழந்தை பருவம், அப்புறம் வளரிளம் பருவம், அப்புறம் இளமை பருவம், அப்புறம் இளமையின் முதுமையினுடைய இளமை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அந்த மாற்றங்கள் குறித்து நம்ம அடுத்த வகுப்பில் படிக்கலாம், எந்தெந்த நிலையில் உளவியல் ஆசிரியர்கள் பிரிச்சிருக்காங்கன்னுட்டு. அதுபோல் இடமாற்றங்கள், இப்போ வீடு மாறுறாங்கன்னு வச்சுங்க, அடிக்கடி வீடு மாறினா கூட அந்தந்த மக்களோடு அந்தந்த சூழலோடு பழகுவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ அங்கே இருக்கிற மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் முடியாத பட்சத்தில் அந்த குழந்தை வந்து அழுத்தத்திற்கு ஆளாவதற்கு. வீட்டு சுதந்திரம், அது மாதிரி குடும்பத்தில் அந்த குழந்தை எதை செய்யினாலும் அதுக்கு என்ன ஏது சரியான காரியமான அலசி ஆராயணுமே தவிர இது செய்யாத, அங்கே போகாத, இங்கே உட்காராத, இதை பார்க்காத, எப்படி நம்ம தடுக்கிறோமோ அதை அந்த குழந்தை அதிகமாக வீரியம் மிகுத்து செய்யும். அதனால் சுதந்திரத்தில் என்பது சுதந்திரம் என்பது சரியான நிலையில் இருக்கணும். அடுத்தது வெளி உலக கட்டுப்பாடு, அது மாதிரி வெளி உலக கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும் போதும் இப்போது சில கட்டுப்பாடுகள் வந்து ஏற்கக்கூடியதாக இருக்கும், சில கட்டுப்பாடுகள் வந்து தேவையற்றதாக இருக்கும். அப்போ எது தேவையானது எது தேவையற்றது என்பதை கண்டறிந்து செயல்படணும். அடுத்து பாருங்கள் உடலியல் சமூகவியல் மாற்றங்கள், உடல் அதாவது உடல் சார்ந்த மாற்றங்கள். உடல் வந்து ஒரு ஒரு நேரம் நல்லாயிருக்கும், ஒரு நேரம் சுறுசுறுப்பாக இருக்கும், ஒரு ஒரு நேரம் ரொம்ப சோம்பலாக இருக்கும், இல்லை தூக்கம் வர. இப்போ அந்த குழந்தைக்கு தூக்கம் வர போல இருக்கின்ற பொழுது நீ ஒரு செயலை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை அழுத்தத்திற்கு ஆளாகிறது. அதுபோல் சமூகவியலில் மாற்றங்கள், அதாவது தனக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் சமூகத்தில் நடக்கின்ற பொழுது, இல்லை சமூகவியல் இப்போ ஒரு திடீர்னு ஒரு புயல் வருது, மழை வருது, இல்லை வேண்டாதவங்க யாருனா வந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த அதாவது அதிகமான இறைச்சல், இந்த மாற்றங்கள் எல்லாம் கூட அந்த குழந்தையினுடைய மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து பாருங்கள் முகமுடி வாழ்க்கை,
அதாவது ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு மாதிரி நடந்துக்கிறது. அந்த ஏற்கனவே நம்ம பர்சோனா அப்படின்னாலே முகமூடி அப்படின்னு சொல்லி தான் படிச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் அந்த பர்சோனா அப்படிங்கிறத ஒரு நன்மையான ஒரு ஆளுமையை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறாங்களே, அந்த வாழ்க்கை சூழல் என்பது தவறானதாக மாறுகிடுகிறது. அதோடு இல்லாமல் அது சிக்கல் நிறைந்ததாக மாறுகின்ற பொழுது அந்த குழந்தையை அழுத்தத்திற்கு ஆளாகிறது. அடுத்தது பள்ளி கல்லூரி வாழ்க்கை. பள்ளியில் ஒரு மாதிரி அந்த பள்ளிக்கூட அமைப்பு, பள்ளிக்கூட தரம், பள்ளியினுடைய கட்டுப்பாடுகள், பள்ளி நேரம், அது மாதிரி கல்லூரி வாழ்க்கை, கல்லூரியில் எந்த பாடத்திட்டங்கள், அந்த பாடத்திட்டங்களை வழங்குகிற ஆசிரியர்கள், இப்படியாக அவர்களுக்கு சரியானதாக ஏற்புடையதாக இல்லாத பட்சத்தில், அவர்களால் ஏற்க முடியாத பட்சத்தில், இப்போ பாட சுமை அப்படிங்கிறது குழந்தைகளுடைய மனசை ரொம்ப அழுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து வாழ்விட சூழல்களில் அழுத்தம் உருவாக்கும் சூழல்களாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்த தொடர்ந்து பாருங்கள், வேலை செய்யும் இடத்தின் சூழல். இப்போ குழந்தை வளர்ந்து அந்த மனிதன் வளர்ந்து ஒரு இடத்துல பணி வாய்ப்புக்காக போகிறான், பணி செய்கின்ற இடத்துல வந்து சரியான சூழல் அமைப்பு இல்லை அப்படின்னாலும் அது அழுத்தத்தை ஏற்படுத்தும். அடுத்து திருமண வாழ்வு, அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இடத்தை பெறக்கூடியது, அதாவது ஒரு புதிய வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு மனிதன் தனித்து சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடுள்ள ஒரு நிலை அப்படிங்கிறது தான் திருமண வாழ்வு. அது சரியாக அமையலை, இது ஆணோ பெண்ணோ, அதாவது கணவன் சரியில்லைனாலும் மனைவி சரியில்லைனாலும், இல்லை இரண்டு பேரும் பிரிந்து வாழ்கின்ற தன்மை, அப்புறம் ஏற்க முடியாத உறவுகள், இப்படி நிலைகளில் அந்த திருமண வாழ்வில் அழுத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து குழந்தையின் நடத்தை மாறுபாடு பிற்கால வாழ்வு. இப்போ இந்த திருமண வாழ்வு தொடர்ந்து நீங்கள் குழந்தையினோட நடத்தி பார்க்கும்போது, தாய் தந்தை வந்து சரியாக இருந்தாங்க, அந்த குடும்பம் என்பது சரியான குடும்பமாக இருக்கின்ற பொழுது குழந்தையினுடைய நடத்தை வந்து சிறப்பானதாக இருக்கும். பெற்றோருடைய கவனிப்பு, பெற்றோருடைய கரிசனை அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த குழந்தையினுடைய நடத்தை சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள். இப்போ அது சரியாக இல்லாத பொழுது மாறுபாடுகள் ஏற்படுகிறது. அந்த குழந்தையினுடைய பிற்கால வாழ்வு, அந்த பொருளாதாரம், கல்வி, இதெல்லாம் வந்து பெற்றோர்களை ஒத்து தான் அந்த குழந்தைக்கு வந்து சேரும். அப்போ தனி மனிதனுடைய வளர்ச்சி அப்படின் போது அது குடும்பத்தை பெற்றோரை சார்ந்ததாக இருக்கிறது. அது சரியாக இல்லாத பொழுது அழுத்தம் உருவாகிறது. அடுத்து வாடகை வீடு, தொழில் மாற்றம், புதிய சூழல், இதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. குழந்தைகளின் வளர்ச்சி விகிதம், அதாவது குழந்தைகளுடைய வளர்ச்சி என்பது சரியான விகிதத்தில் இருக்கணும். இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, 10 வயசுக்கு குழந்தை வந்து 15 வயசு குழந்தை மாதிரி ஓவர் குரோத்து, ஓவரான தீனி, அதாவது விளையாட்டுகள் குறைவு, உடற்பயிற்சிகள் குறைவு, இதெல்லாம் குறைவுபட்டு வெறும் என்ன செய்கிறாங்க, வெறும் ஊட்டச்சத்து மட்டும் அதிகமாக கொடுக்கறது, அப்புறம் இல்லை குழந்தை ஒல்லியாக இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு வேறு ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரியான அந்த வளர்ச்சி விகிதங்கள், உடல் சார்ந்த வளர்ச்சி விகிதம், உளவியல் சார்ந்த வளர்ச்சி விகிதம், ரெண்டுலாமே இதில் அடங்கும். அடுத்து ஓய்வு காலம், அந்த ஓய்வு காலம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது நிறைய பேருக்கு ஐயோ இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு அழுத்தத்தை உருவாகும். ஐயோ நம்மளுக்கு வயசாகிடுச்சு, நம்மளை பார்த்துக்குவாங்களா, நம்மளை பார்க்க மாட்டாங்களா, நம்மளுக்கு யாராவது நம்மளை இத்தனை நாள் நம்மளுடைய உழைப்பெல்லாம் பெற்றவர்கள் நமக்கு இனி அது அத்தகைய உழைப்பை நமக்கு கொடுப்பாங்களா, இப்படிலாம் சொல்லி யோசிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய மனதில் நிறைய மாறுபாடுகள் ஏற்படுகிறது. அந்த மாறுபாடுகள் அழுத்தங்களாக மாற்றம் பெறுகிறது. ஆக இந்த அழுத்தத்திற்கான துலங்கல்கள் பாடப்பகுதியில் நம்ம வாழ்விட சூழல், உளவியல் வெளிப்பாடுகள், உடலியல் வெளிப்பாடுகள், நடத்தை வெளிப்பாடுகள், இவைகள் குறித்து படித்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.